Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah, wa salatu wa salam ala rasulillah wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. Anbaanda sahurgale, illara valkayil, kanavan tan manaviki seyye vendiya, nireya nalla vidayangal irukkindana. Manaviyodu kanavan தன் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு மனைவியின் மீதுள்ள அபிமானத்தை அவர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தன் கணவர் தன் மீது அன்பாக பண்பாக நடந்து கொள்கிறார் என்ற சிந்தனையை மனைவியினிடத்திலே கணவன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது ஒரு போலித்தனமானதாக இருக்கக்கூடாது. உண்மையாகவே அந்த அன்பு, நேசம், பாசம், அபிமானம் என்ற இந்த அனைத்தும் மனைவின் மீது இயற்கையாகவே அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏனால் மனைவி என்பது அவருடைய ஒரு சொந்தமாக இருந்து கொண்டிருக்கிறாள். எனவே கைப்பிடித்த நாளிலிருந்து அந்த மனைவியை அவர் தனது உரிமையாக்கி கொண்டிருக்கிறார். அந்த உரிமையை அவர் சரிவர பேண வேண்டியவராக இருக்கிறார். எனவே மனைவியோடு அவர் நடக்கின்ற போது உலகத்திலே நண்பர்களோடு நட்பு வைக்கின்ற நிலையிலே அவர் மனைவியிடத்திலே நட்பு வைக்க முடியாது. அதையும் தாண்டிய ஒரு நட்பை, அன்பை மனைவியிடத்திலே அவர் காட்ட வேண்டும். நாங்கள் பொதுவாக இரண்டு நண்பர்களுக்கிடையிலே வைத்துக்கொள்கிற நட்பு ஆழமானது, அழகுக்குரியது. அந்த நட்பில் எங்களுக்கு உண்மையான நட்பு எது என்பதை நாங்கள் கண்டுகொள்கிறோம். உண்மையான நட்பை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் நடந்தும் காட்டிக்கொள்கிறோம். எங்களுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை அந்த நண்பரிடத்தில் காட்டிக்கொள்கிறோம். நான் உன் மீது வைத்திருக்கிற நட்பு உண்மையானது என்பதை காண்பிப்பதற்காக எவ்வளவோ நாங்கள் செய்து காட்டுகிறோம். மனைவியின் மீதும் அன்பு, நட்பு உண்மையானது என்பதை தன்னுடைய நண்பரிடத்தில் காட்டுவதில் அதிகமாக காட்ட வேண்டும். அந்த மனைவியோடு அவர் நல்லெண்ணம் வைக்கின்றவராக மாற வேண்டும். மனைவியை முழுமையாக நம்பினால்தான் நல்லெண்ணம் வைக்க முடியும். மனைவி மீது சந்தேகம் இருக்குமேயானால், சந்தேகத்தை ஏற்படுத்தி கொள்வாரேயானால், மனைவியுடைய நடத்தையில் அவருடைய செயற்பாட்டில் கணவனுக்கு சந்தேகம் ஏற்படுமேயானால் அது ஒரு புற்றுநோய் போன்று தொற்றிக்கொண்டே இருக்கும். மனைவியிடத்திலே அவருக்கு பிடித்தவைகளை பற்றி வெளிப்படையாக பேச வேண்டும். பிடிக்காததவைகளை பற்றியும் வெளிப்படையாக பேச வேண்டும். மனைவியிடத்திலே பிடித்ததை கண்டால் பாராட்ட வேண்டும். பிடிக்காததை கண்டால் அது சொல்லி திருத்த வேண்டும். இதற்கு மாற்றமாக அவளிடத்திலே பிடிக்காத சில விஷயங்களை கண்டு கொண்டு அது அப்படி இருக்குமோ, அது இப்படி இருக்குமோ, அப்படி நடக்குமோ, இப்படி போகுமோ என்ற அந்த அனுமானத்தின் அடிப்படையில், சந்தேகத்தின் அடிப்படையிலே நாங்கள் அந்த பெண்ணை குற்றவாளியாக நோக்கக்கூடாது. ஒரு சிறந்த நட்பை மனைவியிடத்திலே வெளிப்படுத்த வேண்டும். மிக சந்தோஷமான, கலகலப்பான அந்த நட்பை வெளிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அந்த இல்லற வாழ்க்கை மிக இனிமையானதாக இருக்கும். கணவன் மனைவியிடத்திலே அன்பை வெளிப்படுத்துகின்ற அத்தனை வழிகளை பற்றியும் இரண்டு பேரும் பேச வேண்டும். எந்தெந்த வழிகளில் நாம் அன்பாக இருக்கலாம், பண்பாக நடந்து கொள்ளலாம், சந்தோஷத்தை எப்போதும் கடைபிடிக்கலாம் என்பதை பற்றி இரண்டு பேருமே பார்க்க வேண்டும், பேச வேண்டும், கதைக்க வேண்டும். செயற்பாட்டிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அதை காண்பிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த குடும்ப வாழ்க்கை மிக சந்தோஷமானதாக இருக்கும். கணவனிடத்தில் பிடிக்காத மனைவி கண்டாலும் மனைவி அதை உடனே கணவனிடத்தில் அன்பாக பண்பாக சொல்ல வேண்டும். கணவனிடத்தில் கண்டதை மனைவி நல்லவைகளை அதை பாராட்டக்கூடியவளாகவும் இருக்க வேண்டும். எனவே கணவனை பொறுத்தவரையில் மனைவியோடு அன்பாக நடப்பது என்பதுதான் வாழ்க்கையிலே இனிமையை தரக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லும்போது, வ ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் பெண்களுடன் சேர்ந்து வாழுங்கள், நல்ல முறையில் வாழுங்கள். ஃபைன் கரிஹ்துமூ ஹுன்ன ஃபாசா அந்தக்ர உஷையன், நீங்கள் ஏதாவது ஒன்று அந்த பெண்ணிடத்திலே வெறுக்கக்கூடிய ஒன்றை கண்டால் அதிலே அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு ஹைரை வைத்திருப்பார். எனவே வயஜ் ஆலல்லாஹூ ஃபீ ஹைரன் கசீரா,
நீங்கள் வெறுக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை வைத்திருக்கக்கூடும் என்று சூரா நிசாவுடைய 4வது அத்தியாயத்தின் 19வது வசனத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், உங்கள் மனைவி இடத்திலே உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை கண்டால் உடனே அவளை வெறுத்து விடாதீர்கள், அவளை ஒதுக்கி விடாதீர்கள், தப்பாக பேசி விடாதீர்கள், அதை வைத்துக்கொண்டு எத்தனையோ கதைகளை கதைக்காதீர்கள். நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒன்றை விட அவளிடத்தில் நல்ல ஒரு பண்பு இருக்கும். எது உங்களுக்கு பிடிக்கலையோ அதே போல் அவளிடத்தில் பிடித்த பண்புகளும் இருக்கும். பிடித்த நல்ல பண்புகளை அந்த இடத்தில் நினைவு வைத்து கொள்ளுங்கள். பிடிக்காத இந்த பண்புக்காக அவளை நீங்கள் வெறுக்காதீர்கள் என்ற கருத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான், நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒன்றில் அல்லாஹால உங்களுக்கு அதிகமாக ஹைரை வைத்திருக்கலாம் என்று சொல்கிறான். நான் மனைவி இடத்திலே விரும்பாத ஒன்று சில நேரம் அது எனக்கு நல்லதாக மாறும். அந்த நேரத்தில் நாங்கள் எப்படி சொல்வோம் என்றால், அன்றைக்கு நடந்து கொண்ட முறை எனக்கு பிடிக்கவில்லை தான், நான் கடுமையான கோபத்தோடு இருந்தேன் தான், உன் மீது எனக்கு வெறுப்பு ஏற்பட்டது தான், ஆனால் பிறகுதான் நான் அதை பார்த்தபோது நீ நடந்து கொண்டது சரிதான் என்று எனக்கு பட்டது என்று கணவன் சொல்லுவான். அந்த இடத்துல காட்டின வெறுப்பு எனக்கு உண்மையிலே பிடிக்கல, ஆனால் நான் பிறகு யோசித்து பார்த்தேன், அது சரியாக தான் இருந்திருக்குது என்று கணவன் சொல்லுவான். இது குடும்ப வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். பொதுவாக எங்களோட வாழ்க்கையில் ஒன்று பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் பிடிக்காத ஏதாவது எங்களை வெறுப்புக்குரிய ஒன்று நடந்திருக்கலாம். அது கொஞ்சம் நேரம் போன பிறகு அல்லது ஓரிரு நாட்கள் கழிந்த பிறகு நினைப்போம், அன்றைக்கு எனக்கு இப்படி ஒரு தடங்கள் நடந்தது, எனக்கு பிடிக்காத ஒன்று நடந்தது, இப்போ யோசித்து பார்த்தா அதை விட இது ஹைரா நல்லதாக ஒன்று எனக்கு கிடைச்சிருக்குது என்று மனிதன் சொல்லுகிறானே, அதுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அதிகமாக வைத்த நன்மைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது போல் மனைவி இடத்திலையும் பிடிக்காத சில விஷயங்கள் இருக்கலாம், அவளும் ஒரு பெண் தானே. கணவனிடத்தில் சில பிடிக்காத விஷயங்கள் மனைவிக்கு தென்படுவது போல் மனைவியிடத்தில் பிடிக்காத விஷயங்கள் கணவனுக்கு தென்படலாம். ஆனால் அதனை சரிப்படுத்துவதிலே தான் கணவன் எப்படி கையாள வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். பிடிக்கவில்லை என்பதற்காக மனைவி மீது அதிகமான குறைகளை சொல்லி குற்றங்களை சுமத்தி அவளை தாழ்த்தி விடக்கூடாது, அவளை இம்சிக்க விடக்கூடாது, தாழ்வாக அவளை நடத்தக்கூடாது. அந்த தவறை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்படி ஒரு தவறு நடந்துட்டு பிறகு இது நடக்காமல் இருக்க நாங்கள் வழி பார்க்கலாம் தானே அப்படி என்று பேசலாம் அந்த மனைவியுடன். தனக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால், இது எனக்கு ஒரு புதிய அனுபவம், இவ்வளோ நாளாக உன்னோடு நான் வாழ்கிறேன், உன்னிடத்துலேருந்து கிடைத்த எனக்கு ஒரு புதிய ஒரு அனுபவம், எனக்கு ஒரு பாடமாக இருக்கலாம், அல்லாஹ் இதில் எனக்கு ஒரு ஹைரை தரலாம், அவனிடத்தில் ஒரு ஹைராக இது வைக்க வேண்டும் என்று நான் நல்லதை உன்னிடத்தில் அவனிடத்தில் நான் கேட்கிறேன் என்று கணவன் சொன்னால், அந்த இடத்துல எந்த மாதிரி அந்த குடும்ப வாழ்க்கை சுமூகமாக மாறும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இது பொதுவாக நாங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையிலே நண்பர்களுக்கிடையில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் போது கூட, ரெண்டு நண்பர்களுக்கிடையில் அப்படி சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்ட உடனே நட்பை முறித்து விடுகிறோமா? அது எங்களால் முடியாது. உலகு காலமாக நட்பு வைத்து கொண்டிருக்கிறோம், எனக்கு பிடிக்காத ஒன்று அவன் செய்யவில்லை என்றால் அந்த இடத்துல வெறுப்பை காட்டுகிறோம், பிறகு சந்திக்கும் போது அது அப்படித்தான் மச்சான், அன்றைக்கு அப்படி தான் நடந்து, அதெல்லாம் பெருசாக கணக்கெடுக்காது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறோம் இல்லையா? குடும்ப வாழ்க்கையிலே மனைவியோடு எவ்வளவு சமாளிப்பை நாம் மேற்கொள்ள வேண்டும். என்னை தொடர்ந்து என்னோடு அவள் வாழக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள், நானும் அவளோடு வாழக்கூடியவனாக இருக்கிறேன், எங்களுக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், எங்களுக்கு என்று குடும்ப ஒரு அமைப்பே இருக்கிறது. எனவே பிடிக்காத ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி நாம் மனைவி இடத்திலே தப்பாக நடந்து விடக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல் பாருங்கள், இந்த நல்ல முறையில் அவளோடு நடப்பதற்கான வழிகள் என்ன என்பதை வந்து நாம் பார்க்கும்போது, மனைவியை சந்தோஷப்படுத்தக்கூடிய வழிகள் என்ன இருக்கின்றனவோ அவைகளை தான் நாம் செய்ய வேண்டும். என் மனைவிக்கு இதெல்லாம் பிடிக்கும், ஆனால் இதை செஞ்சால் அவள் இன்னும் சந்தோஷப்படுவாள், நான் இப்படி பேசினால் அவள் இன்னும் பாராட்டுவாள், நான் இப்படி நடந்தால் அவள் இன்னும் என்னை பார்த்து பார்த்து சிரிப்பாள், அப்படி என்பது தான் சந்தோஷமான விஷயங்களை நாம் அடையாளம் காண்பது. ஒருவருக்கு எது நல்லா பிடிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்போது பிடித்ததை கொண்டு போய் தான் அவற்றை கொடுப்போம், பிடித்ததை வைத்து தான் நாங்கள் பேச்சை ஆரம்பிப்போம். அதுபோல தான் மனைவியும், மனைவிக்கு எது பிடிக்கும் என்பதை பார்த்து நாம் பேச வேண்டும், கதைக்க வேண்டும், விரும்பக்கூடிய ஒரு பொருள் இருக்கும் அதை அந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு புரிந்து செயல்படுவது, இதுதான் நல்ல விதமாக நடந்து கொள்வது என்பதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும்.
அதுபோல் அந்த மனைவி சாப்பிடுவதிலிருந்து உடுப்பதிலிருந்து வீட்டு வேலைகள் செய்வதிலிருந்து பயணங்கள் போவதிலிருந்து அந்த மனைவிக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அத்தனை விஷயங்களிலும் அவளுடைய மனதை குளிர வைக்கின்ற வகையில் அவளுடைய அன்பை பெறுகின்ற வகையில் அந்த மனைவியோடு நாம் இசைந்து போக வேண்டும். அவளோடு அப்படி கலந்து போக வேண்டும். அவள் மிச்சம் கணவன் மீது நல்ல அபிமானம் கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாக அப்போது அவள் மாறுவாள். எங்களுடைய நட்பு எப்போதும் போலியானதாக இருக்கக்கூடாது, அது இதே பூர்வமானதாகத்தான் இருந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியோடு சந்தோஷமாக பல சந்தர்ப்பங்கள் இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியிலே சாய்ந்திருக்கிறார்கள், சாய்ந்த நிலையில் குர்ஆன் ஓதியிருக்கிறார்கள். அவர்கள் இரண்டு பேர் ஒன்றாக இருந்து சாப்பிட்டு இருக்கிறார்கள், ஒன்றாக இரண்டு பேரும் குளித்து இருக்கிறார்கள். இரண்டு பேரும் குளிக்கின்ற போது கைகளை போட்டு தண்ணீரை அள்ளி கொள்வதில் ஒரு போட்டி போல, நான் முந்துவதா நீ முந்துவதா என்பது போல அவர்கள் தண்ணீரை அள்ளி அள்ளி குளிக்கக்கூடியவர்களாக, அது சந்தோஷமாக நடந்ததாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பு எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. சாப்பிடுகின்ற போது கூட நான் எந்த இடத்துல வைத்து பருகினேனோ அதே இடத்தில் ரசூல்லா வைத்து பருகுவார்கள். நான் எந்த இடத்தில் வைத்து சாப்பிட்டேனோ அதே இடத்துல வைத்து அந்த சாப்பாட்டை ரசூல்லாவும் சாப்பிட்டு இருக்கிறார்கள். நான் ஒரு எலச்சி முல்லை எடுத்து கடித்தேன் என்றால் நான் வாய் வைத்து கடித்து அதே இடத்தில் வைத்து ரசூல்லாவும் கடித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த மாதிரியான ஒரு நல்ல உறவு என் மனைவியோடு இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா சாப்பிடுவது, ஒன்றா தூங்குவது, ஒன்றா பயணம் போவது, ஒன்றா கதைப்பது, ஒன்றாகவே எல்லாம் பகிர்ந்து கொள்வது, இதுதான் சந்தோஷம். வாழ்க்கையில் மனைவி மறக்க முடியாத நினைவுகளாக அது மாறும். உங்கள் வாழ்க்கையிலும் அதை நினைக்க மறக்க முடியாத நினைவுகளாக மாறும். அப்படியான ஒரு வாழ்வு முறையை தான் மனைவியோடு நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் மனைவிக்காக நாம் செய்யக்கூடிய நல்ல நல்ல பண்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் என் வீட்டில் இருந்தேன். மஸ்ஜிது நபவியிலே முன்னாலே அபஷா நாட்டு வீரர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். வில்வீர் விளையாட்டுகள், மல்யுத்த விளையாட்டு வீரர்கள் இப்படி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்தீங்க, ஆயிஷா உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் அதை பார்க்க விரும்பினேன். அல்லாஹுடைய தூதர் என்னை தனக்கு பின்னால் வைத்து கொண்டார்கள். என் கண்ணம் அவருடைய கன்னத்தோடு ஒட்டி நின்றது. நான் சலிப்பு தட்டுகிற வரைக்கும் அதை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஆயிஷா உனக்கு போதுமான்னு கேட்டார்கள். நான் போதும் என்று சொன்னேன். அப்படியானால் இப்போ வீட்டுக்கு போ, உள்ளே போ என்று ரசூல்லா என்னை உள்ளே அனுப்பினார்கள் என்ற செய்தியை புகாரியிலே நாம் பார்க்கிறோம். இந்த அளவு அந்த நல்ல உறவு இருந்திருக்கு என்று பாருங்கள். மனைவிக்கு பிடிக்கிறது என்ற ஒன்றை புரிந்து கொண்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவியுடைய அந்த டேஸ்ட், அவள் என்ன விரும்புகிறாவோ அதற்கு ரசூல்லா இடம் கொடுத்தார்கள். அந்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் கணவன் என்ற நிலையில் அந்த மனைவியோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். என் மனைவிக்கு விருப்பமானது எது என்பதை நாம் இஸ்லாம் ஆகுமாக இருக்கின்ற வழிகளில் தான் பார்க்க வேண்டும். ஹராமான ஒன்றை என் மனைவி விரும்புகிறார் என்பதை நான் செய்ய முடியாது, அது கூடாது. என் மனைவிக்கும் கூடாது, அது அல்லாஹ் தண்டிக்கின்ற காரியம், கோபப்படுகின்ற காரியம். ஆனால் அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கின்ற அந்த நல்லவைகளை என் மனைவி விரும்புவாளாக இருந்தால் நான் அவளோடு உட்கார்ந்ததற்கான நேரத்தை செலவழிப்பதற்கு கடமைப்பட வேண்டும். வீட்டுக்கு வந்தால் என் மனைவியோடு உட்கார்ந்து அவளுடைய வேலைகளில், அவளுடைய பேச்சுகளில் அந்த செயற்பாடுகள் நான் பங்கு கொள்ள வேண்டும். வெளியே போனால் தொழில் வாய்ப்புகளில் ஈடுபடுவேன். வீட்டுக்கு வந்தால் எனக்கென்று ஒரு ஜீவனாக மனைவி காத்து கொண்டிருக்கிறாள். எப்போது என் கணவர் வருவார், நான் அவரோட எப்போது கதைக்கலாம், இப்போது சிரிக்கலாம், இப்போது அவர் ஜோக் அடிக்கலாம், நகைச்சுவையாக கதைக்கலாம் என்றெல்லாம் மனைவி யோசித்து கொண்டிருப்பாள். அந்த சுகமான ஒரு நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த மனைவிக்கு அப்படி ஒரு இன்பகரமான ஒரு அதிர்ச்சியோடு அந்த இடத்தில் நாம் நடக்கின்ற போது அவள் எவ்வளவு சந்தோஷப்படுவாள். இந்த வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கையில் இரண்டு பேரிடத்திலே நல்லெண்ணத்தையும் நல்ல நம்பிக்கையும் வளர்க்கக்கூடியதாக இருக்கும். இதை தான் நாம் வளர்க்க வேண்டும். இந்த அடிப்படை ஒன்றை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இதற்கு மாற்றமான எந்த வழிகளிலும் எங்களுக்கு போவதற்கு அனுமதி தரவில்லை. இஸ்லாம் அனுமதிக்கின்ற வழிகளில் என் மனைவியோடு நான் அன்பாக பண்பாக சிறந்த முறையிலே அவளோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் அந்த மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் விளையாடி கொண்டிருந்த வீரர்களிலும் விளையாட்டு ஆசிரியர் காட்டினதன் மூலமாக நாம் பிறகு இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? அது ஒரு பொழுதுபோக்கான விஷயம்தானே. ஒருவர் விளையாடி கொண்டிருக்கிறார், அதை நாம் பார்ப்பது என்பது பொழுதுபோக்கு, ஆரோக்கியமான ஒரு பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்கூடிய நேரத்தில் மனைவிக்காக நான் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும்.
என் மனைவியோடு சேர்ந்து நான் ஒரு பீச் பக்கம் போகலாம், ஒரு பார்க்குக்கு போகலாம், பூங்காக்கள் இருக்கின்ற இயற்கை காட்சிகள் அமைந்த இடங்களுக்கு அவளை அழைத்து செல்லலாம், அந்த இயற்கையை ரசிக்க செய்யலாம், அறிவுக்கும் பொருத்தமான நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அந்த மனைவியோடு நான் கொண்டு போய் சேர்ந்து அதை பார்க்கலாம், அதில் அந்த அறிவில் நாங்கள் பங்கு கொள்ளலாம், அந்த நிகழ்ச்சியிலெல்லாம் கலந்து கொள்ளலாம். இதெல்லாம் மனைவிக்கு செய்கின்ற நன்மையான காரியங்கள் தான். நல்ல இது இஸ்லாம் தடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் அந்த நடந்து கொண்டிருந்த வில் வீரர்களுடைய விளையாட்டு தன் மனைவியோடு உட்கார்ந்து பார்த்துருக்கிறார்களே, அதற்கு பின்னால் நான் மனைவியை எப்படி அடக்க முடியும்? எனவே ஆரோக்கியமான நல்ல வழிகளில் என் மனைவியோடு நான் நேரத்தை கழிக்க வேண்டும். அதுதான் எந்த மனைவியும் எதிர்பார்ப்பது. என்ற பொதுவாக பெண்கள் அதிகமாக பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆண்கள் குறைத்து பேசினாலும் பெண்கள் அதிகமாக பேசுவார். இது ஒரு இயற்கை சுபாவம். நான் 10 வார்த்தை பேசினால் அவர்கள் 100 வார்த்தை பேசுவார்கள். என்னோடு அந்த 100 வார்த்தையை கழிப்பதற்குத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவே அந்த நேரத்தை நான் மனைவிக்கு கொடுக்கும்போது அவருடைய உள்ளம் அப்படியே மகிழ்ச்சியால் பொங்கி வழியும். அந்த மனைவிக்கு எந்த ஒரு நெருக்கீடு என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத வகையில் அந்த மனைவியும் கணவனோடு சந்தோஷமாக இருப்பார். குடும்ப வாழ்க்கையில் அங்கே தான் நிம்மதி தொடர்ந்து வரும் என்பதை நாம் புரிந்து கொண்டு மனைவியுடன் நல்ல முறையில் நடந்து கொள்கின்ற வழிகள் என்ன இருக்கின்றனவோ, இஸ்லாம் ஆகுமாக்கி தந்திருக்கின்ற வழிகள் என்னென்ன இருக்கின்றனவோ அவைகளை என் மனைவியோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் ஒருபோதும் பின்னிக்க கூடாது என்ற நிலையில் கணவன் தன் மனைவியோடு நடந்து கொள்ள வேண்டும். சில நேரம் மனைவி தன்னுடைய குடும்பத்தார்கள் சொந்த பந்தங்கள் போய் பார்க்க வேண்டும் என்று நினைப்பால் அதெல்லாம் தடுக்கப்படவில்லையே. எனவே நாம் அதற்காக நேரத்தை ஒதுக்கி அந்த மனைவியோடு அந்த மனைவி அவளுடைய சொந்த பந்தங்கள் குடும்பத்தவர்கள் அவர்களை சந்திக்க நாம் போகலாம், நோயாளிகளை சந்திக்க போகலாம். இது எல்லாம் ஒரு நல்ல ஒரு உறவை கட்டி எழுப்பும். என் குடும்பத்தார் மீது என் கணவர் அதிக அக்கறை எடுத்துக்கொண்ட ஒரு மனிதராக இருக்கிறார் என்று மனைவி கணவன் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவளாக இருப்பாள். சில பேர் இருக்கிறார்கள், மனைவி அங்கெல்லாம் அழைத்து போக முடியாது என்ற ஒரு கடுமையான போக்கோடு நடப்பாளாக இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய பவுண்டரி அங்கே உடையும். மனைவியின் மீது கணவனுக்கு நல்லெண்ணம் வராது. அவர் எப்போதும் என்னை அங்கே அழைத்து போக மாட்டார், இங்கு போக மாட்டார், அங்கு போனால் தப்பாக பேசுவார், அல்லது ஏதாவது ஒரு கதையை சொல்லுவார், ஏதாவது ஒரு குறையை சொல்லுவார் என்று மனைவி கணவன் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டார் என்றால் அதை நீக்குவது என்பது கஷ்டமானதாக இருக்கும். எனவே சுமூகமாக வாழுகின்ற வழிகளில் நாம் மேற்கொள்ள வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மனைவியோடு நல்ல விதமாக நடந்து கொள்கின்ற முறைகளில் இன்னும் சொல்லப்படாத விஷயங்களை நீங்களும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம். வாஹர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.